மாணவ செல்வங்களுக்கு காலை வணக்கம். இந்த வீடியோ 10ஆம் வகுப்பு அறிவியல் பாடத்தில் அலகு எண் 11 கார்பனும் அதன் சேர்மங்களும் என்ற பாடத்தில் இரண்டாவது பகுதி வீடியோவாக எத்தில் ஆல்கஹால் மற்றும் அசிட்டிக் அமிலத்தின் தயாரிப்பு முறை, இயற்பியல் பண்புகள் மற்றும் வேதியியல் பண்புகள் மற்றும் பயன்கள் ஆகியவற்றை இந்த வீடியோவில் விளக்கமாக பார்க்க போகிறோம். நாம் ஃபஸ்ட்டாக பார்க்க போகிறது எத்தில் ஆல்கஹால், அதாவது எத்தனாலின் தயாரிப்பு முறை. பொதுவாக எத்தில் ஆல்கஹால் என்பது கரும்பு சாரிலிருந்து தயாரிக்கப்படுகிறது. கரும்பு சாரின் கழிவு பாகிலிருந்து நொதித்தல் முறையில் தயாரிக்கப்படுகிறது. கழிவு பாகு என்பது செறிவு மிகுந்த கரும்பு சர்க்கரை கரைசலிலிருந்து சர்க்கரையை படிகமாக்கும் போது மீதமுள்ள ஆழ்ந்த நேரமுடைய கூழ் போன்ற திரவமாகும். இதில் பார்த்தோம்னாக்கா 30% சுக்ரோஸ், அதாவது சர்க்கரை உள்ளது. இதை படிகமாக்கல் முறை மூலம் பிரித்தெடுக்க இயலாது. எனவே இந்த கழிவு பாகையிலிருந்து நமக்கு எத்தில் ஆல்கஹாலை நொதித்தல் முறையில் தயாரிக்க முடியும். இது பின்வரும் படிநிலைகளை உள்ளடக்கியது. முதல் படி, கழிவு பாகினை நீர்த்தல். கழிவு பாகியுள்ள சர்க்கரையின் செறிவு 8-10% நீரினால் நீர்க்கப்படுகிறது, அதாவது நீர் அதிகமாக சேர்க்கப்படுகிறது. அடுத்து இரண்டாவது படி என்பது அம்மோனிய உப்புகள் சேர்த்தல். நொதித்தலின் போது ஈஸ்டிற்கு தேவையான நைட்ரஜன் கலந்த உணவினை கழிவு பாகு கொண்டுள்ளது. எனவே நைட்ரஜன் அளவு குறைவாக இருப்பின் அம்மோனியம் சல்பேட் அல்லது அம்மோனியம் பாஸ்பேட் சேர்ப்பதன் மூலம் உரம் ஒட்டப்படுகிறது. இந்த கழிவு பாகு கூட என்ன சேர்த்தனாக்கா, ஃபஸ்ட்டில் கழிவுப்பாக நீர் சேர்த்து நீர்க்கிறோம். இரண்டாவது படியில் பார்த்தோம்னாக்கா ஈஸ்ட்டுக்கு தேவையான உணவாக நைட்ரஜன் கொண்டுள்ள உரம், அதாவது அம்மோனியம் சல்பேட், அம்மோனியம் பாஸ்பேட் போன்ற உரம் சேர்க்கப்படுகிறது. அடுத்து மூணாவது படி, படி 2 கிடைக்கும் கரைசல் பெரிய நொதித்தல் தொட்டியில் சேகரிக்கப்படுகிறது. பெரிய தொட்டியில் சேகரித்து வச்சுருப்பாங்க. பின்னர் ஈஸ்ட்டு சேர்க்கப்பட்டு கலவையானது 303 கெல்வின் வெப்பநிலையில் சில நாட்களுக்கு வைக்கப்படுகிறது. அந்த நாட்களில் ஈஸ்டில் உள்ள இன்வெர்டோஸ் மற்றும் சைமோஸ் ஆகிய நொதிகள் சர்க்கரையை எத்தனாலாக மாற்றுகிறது. சர்க்கரை என்பது நீருண்ண, அதாவது இன்வெர்டோஸ் நொதியால் பகுக்கப்பட்டு குளுக்கோஸ் மற்றும் ஃப்ரக்டோஸாக மாற்றப்படுகிறது. அதே அந்த ஈஸ்டில் சைமோஸ் நொதியும் இருக்கும். அந்த சைமோஸ் நொதி என்ன பண்ணுதுனாக்கா குளுக்கோஸ் அல்லது ஃப்ரக்டோஸை எத்தில் ஆல்கஹாலாக மாற்றப்படுகிறது. நொதித்தல் நீர்மம் என்பது கழிவு நீர்மம் என அழைக்கப்படுகிறது. இவ்வாறு 3 படிநிலைகளை பயன்படுத்தி நம்ம கழிவு பாகிலிருந்து, கரும்பு கழிவு பாகிலிருந்து எத்தில் ஆல்கஹாலை தயாரிக்க முடியும். ஃபஸ்ட்டு படியில் நீர்க்கணும், நீர் சேர்த்து கழிவு பாகனை நீர்க்கணும். இரண்டாவது படிக்கு உரம் சேர்க்கணும், அம்மோனியம் சல்பேட், அம்மோனியம் பாஸ்பேட் போன்ற உரம் சேர்க்கப்படுகிறது. இதனோட மூன்றாவது படியில் இதனோட ஈஸ்ட் சேர்க்கப்பட்டு சில நாட்கள் வைக்கப்படும் போது ஈஸ்டில் உள்ள இன்வெர்டோஸ் மற்றும் சைமோஸ் நொதிகள் நமக்கு தேவையான எத்தில் ஆல்கஹாலை தருகிறது. எத்தில் ஆல்கஹால் அல்லது எத்தனால் சர்க்கரையை இன்வெர்டோஸ் நொதியால் குளுக்கோஸ் மற்றும் ஃபிரக்டோஸாக மாற்றுகிறது. இந்த குளுக்கோஸ் அல்லது ஃபிரக்டோஸை சைமோஸ் நொதியானது எத்தில் ஆல்கஹாலாக மாற்றப்படுகிறது. இவ்வாறு எத்தில் ஆல்கஹால் தயாரிக்கப்படுகிறது. அடுத்து கழிவு நீர்மத்தை காய்ச்சி வடித்தல். 15-18% ஆல்கஹாலும் மீதி பகுதி நீராக உள்ள நொதித்தல் நீர்மமானது, அதில் எல்லாமே கலந்து தான் இருக்கும், உள்ள நீர்மானது பின்ன காய்ச்சி வடித்தல் முறைக்கு உட்படுத்தப்படுகிறது. முக்கிய பின்ன பகுதியாக கிடைத்த எத்தனாலின் நீர்க்கரிசல் என்பது 95.5% 4.5% பெற்றுள்ளது. இது எரிசாராயம் என அழைக்கப்படுகிறது. எரிசாரம் என்பது என்ன, எரிசாராயம் என்பது என்ன? 95.5% எத்தனாலும் மீதி இருக்கக்கூடிய 4.5% நீரையும் கொண்டுள்ள கலவை என்பது எரிசாராயம் என அழைக்கப்படுகிறது. இந்த கலவையை சுமார் 5-6 மணி நேரம் சுட்ட சுண்ணாம்பு சேர்த்து காய்ச்சி வடிக்கப்பட்டு 12 மணி நேரம் வைக்கப்படுகிறது. இந்த கலவையானது மீண்டும் காய்ச்சி வடிக்கும் போது தூய ஆல்கஹால், இந்த ஆல்கஹாலானது தனி ஆல்கஹால் என அழைக்கப்படுகிறது. தனி ஆல்கஹாலில் உள்ள ஆல்கஹாலின் சதவீதம் என்ன, 100%. எரிசாராயத்தில் உள்ள ஆல்கஹாலின் சதவீதம் என்ன, 95.5% மற்றும் 4.5% நீருக்கு கொண்டுள்ளது எரிசாராயம் என அழைக்கப்படுகிறது. தூய தனி ஆல்கஹால் என்பது 100% ஆல்கஹாலை கொண்டுள்ள கரைசலாகும். அடுத்தது எத்தில் ஆல்கஹாலோட இயற்பியல் பண்புகள். எத்தனால் இனிய மனமுடைய நிறமற்ற எரிசுவை கொண்ட ஒரு நீர்மம். இது எளிதில் ஆவியாகக்கூடியது. இதன் கொதிநிலை என்பது 78°C, அதாவது 351 கெல்வின் வெப்பநிலையில் இது கொதிக்கும். இது அதன் ஒத்த ஆல்கேன்களை காட்டிலும் அதிக கொதிநிலை கொண்டிருக்கும், அதாவது ஆல்கேன்களை காட்டிலும், 2 கார்பன் கொண்ட ஆல்கேன்களை காட்டிலும் அதிக கொதிநிலை கொண்டிருக்கும். நீருடன் எல்லா விதத்திலும் முழுவதுமாக கலக்கிறது. அடுத்து வேதிப்பண்புகள். ஃபஸ்ட்டு நீர் நீக்கணும். அடர் சல்ஃபியூரிக் அமிலத்தின் வினைப்படுத்தும் போது நீர் நீக்கம் நடைபெற்று எத்திலீன் அல்லது ஈத்தீன் உருவாகிறது. 2 கார்பன் இருக்குது, எனவே ஈத்தீன். எத்தனால் எத்தில் ஆல்கஹால் எடுத்துக்கிட்டு அடர் சல்ஃபியூரிக் அமிலத்தை 443 கெல்வின் வெப்பநிலையில் வெப்பப்படுத்தும் போது நீர் மூலக்கூறு நீங்கி கார்பன் கார்பன் இரட்டை பிணைப்பு உள்ள ஈத்தீன் கிடைக்குது.
அடுத்து சோடியத்தின் வினை, சோடியத்தின் வினை புரிந்து சோடியம் ஈத்தாக்சைடு தருகிறது மற்றும் ஹைட்ரஜன் வாயு வெளியேற்றுகிறது. அடுத்தது ஆக்சிஜனேற்ற வினை, அமிலம் கலந்த பொட்டாசியம் பெர்மாங்கனேட் அல்லது அமிலம் கலந்த பொட்டாசியம் டைக்ரமேட் கொண்டு ஆக்சிஜனேற்றம் அடைய செய்யும் போது எத்தனாயிக் அமிலம் அதாவது அசிட்டிக் அமிலம் உருவாகிறது, எத்தனாயிக் அமிலம் உருவாகிறது. இந்த வினையின் போது ஆரஞ்சு நிறமுடைய K2Cr2O7 ஆனது பச்சை நிறமாக மாறுகிறது. எனவே இது ஆல்கஹாலை கண்டறியும் சோதனைக்கு பயன்படுத்தப்படுகிறது. இது ஒரு முக்கியமான கேள்வி. ஆக்சிஜனேற்ற வினை பொட்டாசியம் டைக்ரோமேட்டை கொண்டு ஆக்சிஜனேற்ற வினை செய்யும் போது எத்தனாயிக் அமிலமாக மாற்றப்படுகிறது. அடுத்து எஸ்டராக்கள் வினை, இது ஒரு முக்கியமான கேள்வி. எஸ்டராக்கள் வினை விளக்குக. ஆல்கஹால் கார்பாக்சிலிக் அமிலத்துடன் வினை புரிந்து பழச்சாற்றின் மனமுடைய சேர்மத்தை தருகிறது. இது எஸ்டர் என்று அழைக்கப்படுகிறது. இந்த வினையானது எஸ்டராக்கள் வினை என அழைக்கப்படுகிறது. எத்தனால் எடுத்தாச்சு, இது கூட எத்தனாயிக் அமிலம் சேர்த்து அடர் சல்ஃபூரிக் அமிலத்தின் வினைபுரிய வைக்கும்போது எத்தில் எத்தனாயோட் கிடைக்கிறது. இது ஒரு எஸ்டர், இது இனிய பழமனமுடையது. இந்த வினையானது எஸ்டராக்கள் வினை என அழைக்கப்படுகிறது. அடுத்து ஹைட்ரஜன் நீக்கம். எத்தனாலை அதாவது எத்தில் ஆல்கஹாலை காப்பருடன் 573 கெல்வின் வெப்பநிலையில் வெப்படுத்தும் போது அசிட்டால்டிகைடு கிடைக்கிறது. ஹைட்ரஜன் நீக்கி அசிட்டால்டிகைடு கிடைக்குது. அடுத்து எரிதல் வினை, எத்தனாலானது ஆக்சிஜனுடன் எரிந்து கார்பன் டை ஆக்சைடு மற்றும் நீரை தருகிறது. அடுத்தது எத்தனாலின் பயன்கள். எத்தனாலின் பயன்கள் மருத்துவமனைகளில் காயங்களை துடைத்து எடுக்கும் புரைத்தடுப்பானாக பயன்படுகிறது, அதாவது கிருமி நாசினியாக பயன்படுகிறது. வாகனங்களில் உள்ள குளிர்விப்பானில் ரேடியேட்டரில் தண்ணீர் உறைவதை தடுக்க இந்த எத்தில் ஆல்கஹால் பயன்படுகிறது. பூஞ்சைகள் மற்றும் பாக்டீரியா போன்ற நுண்ணுயிரிகளை அழிக்க கைகளை தூய்மையாக்கும் கிருமி நாசினிகளில் பயன்படுத்தப்படுகிறது. ஹேண்ட் சானிடைசர், நம்ம கொரோனா சமயத்தில் எல்லாமே சானிடைசர் போட்டு கையெல்லாம் துடைக்கணும் கழுவணும்னு சொன்னோம் இல்லையா, அதில் எல்லாமே இந்த ஆல்கஹால் எத்தில் ஆல்கஹால் இருக்குது. காயங்களில் கிருமி தொற்று ஏற்படாமல் பாதுகாக்க பயன்படுகிறது. மருந்துகள் கமா எண்ணெய்கள் கொழுப்பு பொருட்கள் மற்றும் வாசனை பொருட்கள் கமா சாயங்கள் போன்றவற்றை கரைக்கும் கரைப்பானாக பயன்படுத்தப்படுகிறது. எத்தில் ஆல்கஹால் என்பது கரைப்பானாக பயன்படுகிறது, கிருமி நாசினியாக பயன்படுகிறது, புரைத்தடுப்பானாக பயன்படுகிறது. ரேடியேட்டரில் உள்ள ரேடியேட்டர்களில் உள்ள தண்ணீர் உறைவதை தடுக்க எத்தில் ஆல்கஹால் அல்லது எத்தனால் பயன்படுகிறது. எத்தில் ஆல்கஹால் என்பது பொது பெயர், எத்தனால் என்பது அதன் ஐபிஎஸ் பெயராகும். அடுத்தது மெத்தில் ஆல்கஹால் கலந்த சாராயமானது பெட்ரோல் மற்றும் எத்தனால் கலவைக்கு பதிலாக பயன்படுத்தப்படுகிறது. மெத்தில் ஆல்கஹால் கலந்த சாராயம் பெட்ரோல் மற்றும் எத்தனால் கலவை இவை வந்து பெட்ரோலுக்கு பதிலாக பயன்படுத்தலாம். இயல்புத்தன்மை இழந்த ஆல்கஹால் இவை தயாரிக்க பயன்படுகிறது. இயல்புத்தன்மை இழந்த ஆல்கஹால் தயாரிக்க பயன்படுகிறது. உணவுப் பொருட்களின் சுவையை கூட்டுவதற்கு பயன்படுத்தப்படுகிறது. உதாரணமாக வெண்ணிலா சாறு, வெண்ணிலா எசன்ஸ் இருக்கு இல்லையா, இது ஒரு பொதுவான உணவு சுவையூட்டி. இவை ஆல்கஹால் கமா நீர் கலந்த கரைசில் வெண்ணிலா விதைகள் வினைக்குட்படுத்தப்பட்டு தயாரிக்கப்படுகிறது. இது எல்லாமே ஆல்கஹாலோட பயன்கள். அடுத்தது எத்தனாயிக் அமிலத்தோட தயாரிப்பு முறை. அசிட்டிக் அமிலம் அல்லது எத்தனாயிக் அமிலம், அசிட்டிக் அமிலம் என்பது பொது பெயர், எத்தனாயிக் அமிலம் என்பது ஐயுபிஎஸ்சி பெயர். எப்படி தயாரிக்கலன்னா, எத்தனால் எடுத்துக்கிட்டு காரம் கலந்த பொட்டாசியம் பெர்மாங்கனேட்டால் ஆக்சிஜனேற்றம் அடைய செய்யும் போது நமக்கு எத்தனாயிக் அமிலம் கிடைக்குது. அடுத்து எத்தனாயிக் அமிலத்தோட இயற்பியல் பண்புகள். எத்தனாயிக் அமிலம் என்பது நிறமற்ற கமா விரும்பத்தகாத மனமுடைய ஒரு நீர்மம். இது புளிப்பு சுவை கொண்டது. நாம் ஏற்கனவே சொல்லியிருக்கோம் அமிலங்கள் என்பது அனைத்தும் புளிப்பு சுவை கொண்டது. அடுத்தது நீருடன் எல்லா விதத்திலும் கலக்கிறது. இதன் கொதிநிலை 391 கெல்வின் ஆகும். இதனை ஒத்த ஆல்கஹால் கமா ஆல்டிகைடுகள் கமா கீட்டோன்கள் கொதிநிலை விட அதிகமாக இருக்கும். அடுத்து குளிர வைக்கும்போது தூய எத்தனாயிக் அமிலங்கள் பனிக்கட்டி போன்ற படிகங்களை உருவாக்குகிறது. இது கிளாசியஸ் தூய அசிட்டிக் அமிலம் என்று அழைக்கப்படுகிறது. அதாவது அசிட்டிக் அமிலத்தை எடுத்து குளிர்விக்கிறோம், குளிர்விக்கும் போது தூய எத்தனாயிக் அமிலம் பனிக்கட்டி போன்ற படிகங்களாக உருவாக்குகிறது. இது கிளாசியஸ் அல்லது தூய அசிட்டிக் அமிலம் என்று அழைக்கப்படுகிறது. அடுத்து உலோகங்களுடன் வினை. உலோகங்களுடன் வினை புரிந்து நமக்கு என்ன தருதுன்னா ஹைட்ரஜன் வாயு வெளியேற்றுகிறது. எந்த ஒரு அமிலமும் உலோகங்களுடன் வினைப்படுத்தும் போது ஹைட்ரஜன் வாயு வெளியேற்றுகிறது. இந்த அசிட்டிக் அமிலமும் உலோகங்களுடன் வினை புரிந்து ஹைட்ரஜனை வெளியேற்றுகிறது. அடுத்து சோடியம் கார்பனேட் மற்றும் சோடியம் பைகார்பனேட்டுடன் வினை. வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு எலுமிச்சம்பழ சாறு எடுத்து ஒரு எலுமிச்சம்பழத்தை எடுத்து புழிஞ்சி எலுமிச்சம் சாறு எடுத்துக்கோங்க. வீட்டில் சமையல் சோடா மாவு வச்சுருப்பாங்க, அதையும் கரைச்சிட்டு ரெண்டையும் ஒன்றா ஊற்றி பாருங்கள் என்ன நடக்குதுன்னு பாருங்கள். நல்லா நுரைச்சி போங்கும். இதுக்கான காரணம் இது மாதிரி வினை நடந்து கார்பன் டை ஆக்சைடு வாயு வெளிவரும். சோடியம் கார்பனேட் மற்றும் சோடியம் பைகார்பனேட்டுடன் வினை.
சோடியம் கார்பனேட்டுடன் வினைபுரிந்து கார்பன் டை ஆக்சைடு வாயு வெளியேற்றுகிறது. இதேபோல் சோடியம் பைகார்பனேட் சமையல் சோடாவுடன் வினைபுரிந்து கார்பன் டை ஆக்சைடு வாயு வெளியேற்றுகிறது. எனவே நுரைத்து பொங்குதல் நிகழும். இந்த வினையானது கார்பாக்சிலிக் அமிலங்கள் அதாவது அமிலங்களை கண்டறிவதற்கான ஒரு சோதனையாகும். அடுத்தது காரத்துடன் வினை. காரத்துடன் வினைபுரிந்து அசிட்டிக் அமிலமானது காரத்துடன் வினைபுரிந்து சோடியம் அசிட்டேட்டை தருகிறது. சோடியம் அசிட்டேட்டை தருகிறது. அடுத்து கார்பாக்சிலிக் நீக்கம். கார்பாக்சிலிக் அமில தொகுதி நீக்கிறது. அதாவது எத்தனாயிக் அமிலத்தின் சோடி உப்பை சோடா சுண்ணாம்பு மூணு பகுதி சோடியம் ஹைட்ராக்சைடு ஒரு பகுதி கால்சியம் ஆக்சைடு ரெண்டும் கலந்த கலவை தான் சோடியம் உப்பை சோடா சுண்ணாம்புன்னு சொல்கிறோம். சோடா உப்பு சோடா சுண்ணாம்புங்கிறது மூணு பகுதி சோடியம் ஹைட்ராக்சைடு ஒரு பகுதி கால்சியம் ஆக்சைடு கலந்த கலவை தான் சோடா சுண்ணாம்பு சோடா உப்பு. சோடா உப்புடன் வினைப்படுத்தும் போது இந்த கார்பாக்சிலிக் தொகுதியானது நீக்கப்படுகிறது. மீத்தேன் உருவாகிறது. அடுத்தது பயன்கள். அசிட்டிக் அமிலத்தின் பயன்கள். நீர்த்து அசிட்டிக் அமிலமானது வினிகர் உணவு சேர்க்கைக்காகவும் கமா சுவையூட்டியாகவும் மற்றும் உணவு பதப்படுத்தியாகவும் பயன்படுகிறது. உணவு கெட்டு போகாமல் நீண்ட நாள் பாதுகாக்க இந்த உணவு பதப்படுத்தியாக அசிட்டிக் அமிலம் பயன்படுகிறது. நெகிழி பிளாஸ்டிக் தயாரிக்க பயன்படுகிறது. சாயங்கள் கமா நிறங்கள் மற்றும் வண்ணப்பூச்சிகள் தயாரிக்க அசிட்டிக் அமிலம் பயன்படுகிறது. துணிகளில் அச்சு பதிக்க பயன்படுகிறது. ஆய்வக காரணியாக லேபில் சோதனை செய்வதற்காக பயன்படுத்துகிறாங்க. ரப்பர் பாலை கெட்டிப்படுத்த அசிட்டிக் அமிலம் பயன்படுகிறது. வாசனை பொருட்கள் மற்றும் மருந்துகள் தயாரிக்க அசிட்டிக் அமிலம் பயன்படுகிறது. அடுத்தது ஹைட்ரோ கார்பன்களின் பயன்கள். ஹைட்ரோ கார்பன்கள் கார்பனும் ஹைட்ரஜனும் சேர்ந்த கலவை தான் ஹைட்ரோ கார்பன் சொல்கிறோம். எரிபொருளாக பயன்படுகிறது. உதாரணமாக எல்பிஜி வீட்டில் பயன்படுத்துகிற சிலிண்டரில் பெட்ரோல் மண்ணெண்ணெய் போன்றவை எல்லாமே ஹைட்ரோ கார்பன்கள். பல முக்கியமான செயற்கை பொருட்களின் மூலப்பொருட்களாக பயன்படுகிறது. பலபடியாக்கள் பொருட்கள் உதாரணமாக டயர் நெகிழி புட்டிகள் தயாரிக்க பயன்படுகிறது. அடுத்தது ஆல்கஹாலோட பயன்கள். கரைப்பான் மற்றும் புரைத்தடுப்பானாக பயன்படுகிறது. ஒரு பொருளை கரைக்கிறதுக்கு பயன்படுத்துகிறாங்க. புரைத்தடுப்பானை கிருமி நாசினியாக பயன்படுத்துகிறாங்க. அடுத்து பல முக்கியமான செயற்கை பொருட்களை தயாரிக்க மூலப்பொருளாக பயன்படுத்தப்படுகிறது. அடுத்து ஆல்டிகைடுகளின் பயன்கள். ஃபார்மால்டிகைடு பல முக்கியமான செயற்கை பொருட்களின் மூலப்பொருட்களாக தயாரிக்க பயன்படுகிறது. அடுத்து ஃபார்மால்டிகைடு. ஃபார்மால்டிகைடின் 40% நீர் கரைசலில் ஃபார்மலின் என்று அழைக்கப்படுகிறது. உயிரியல் மாதிரிகளை பாதுகாக்க பயன்படுகிறது. உதாரணமாக நம்ம லேபில் பாட்னி ஜுவாலஜிக்கெல்லாம் ஜுவாலஜிக்கு தவளையை அப்படியே ஒரு பாட்டிலில் போட்டு வச்சுருப்பாங்க. அது ரொம்ப நாளைக்கு அப்படியே கெட்டு போனாகாமல் இருக்கும். அதில் உள்ள ஒரு கரைசல் இருக்குது, அந்த கரைசல் தான் ஃபார்மலின். ஃபார்மால்டிகைடோட 40% நீர் கரைசல் தான் ஃபார்மலின்னு சொல்கிறோம். இந்த ஃபார்மலின் உயிரியல் மாதிரிகளை பாதுகாக்க பயன்படுகிறது. அடுத்து கீட்டோன்களின் பயன்கள். கரைப்பானாக பயன்படுகிறது. கரைகளை துணிகளில் உள்ள கரைகளை நீக்க பயன்படுகிறது. அடுத்து ஈதர்களின் பயன்கள். மயக்கும் மூட்டியாக பயன்படுகிறது. வலி நிவாரணியாக பயன்படுகிறது. அடுத்து எஸ்டர்களின் பயன்கள். எல்லா சமையல் எண்ணெய்களிலும் லிப்பிடுகளிலும் எஸ்டர் உள்ளது. சமையல் எண்ணெய் எல்லாத்துலேயுமே எஸ்டர் இருக்குது. இந்த வீடியோவில் 10ஆம் வகுப்பு அறிவியல் பாடத்தில் அலகு எண் கார்பனும் அதன் சேர்மங்களுக்கும் பாடத்தில் உள்ள 2வது பகுதி வீடியோவாக எத்தனாயிக் அமிலம் மற்றும் எத்தனாலின் தயாரிப்பு முறை இயற்பியல் பண்புகள் மற்றும் வேதியியல் பண்புகள் மற்றும் பயன்களை இந்த வீடியோவில் பார்த்தோம். நன்றி, வணக்கம்.